हलो गाइस वनकम सो इन वीडियो ये पी पाकपो पाती ओवन कायल जमशेदपुर पोटारे सोर वो चेन्न एफ्सल यावर इतनी सर्जियो एफ्सि गोवाल मई सिटी की होने एफ्सि गोवाल पा प्लेयर्स कूटे सो अंतमी चेन्न अब नया पे ने कमेंट पड़ी सो वीडियो सो वीडियो कड़सि वरी और बदल कौन सो वा वीडियो को सो फर्स्ट इन वीडियो को मुनामें तैंसो नम्बर ने तौसंड सब्सक्राइबर्स रीच पड़ो इतनी सपोर्ट पड़ एल्में रोम तैंस सो फर्स्ट वो ओवन कायल जमशेदपुर पोरकार सो इं प्लेयर्स वो जमशेदपुर वाई अभी वीडियो तेवे पाकल सो यार यारावें अब फैंस एक्सपेक्ट पड़ा पाती वैल्स क्रिवल्ला रोत अनिरुद्धापा चांगते एडविन एलिसाबिया लूसियन गोयान इवंगलदा यारो औरतंगा अब एल्लारुमे कमेंट पण्णिरुंदांगा सो फर्स्ट वंदु इवंगलाम पोगवे माट्टांगा अप्पडिनु ओरोरु प्लेयरुक्कु ओरोरु कारणम इरुक्कु अदेल्लाम पार्क्कलाम सो फर्स्ट वंदु तापा सो निश्चयमा कन्फर्मा ना 100% गारंटी इदुक्कु ना कुडुक्करेन तापा वंदु निश्चयम जमशेदपुर पोग माट्टारु सो अदुक्कान रीसन एन्नन्नु पार्त्तींगन्ना அதாவது நமக்கு சீசன் 6 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெங்களூர் எஃப்சி வந்து அனிருத் தாப்பாவை வாங்குறதுக்கு இன்ட்ரஸ்ட் காட்டுனாங்க ஸோ தாப்பா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தாங்க எவ்வளோ நல்ல ஆஃபர் கொடுத்து பார்த்தாங்க பட் தாப்பா வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டாரு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து இப்போது வந்து இந்தியன் ஃபுட்பாலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆகியிருக்காருனா அதுக்கு காரணமே வந்து சென்னை எஃப்சி தான் ஸோ சென்னை மேனேஜ்மெண்ட் அவரை நம்பி எடுத்து அவரை மோல்ட் பண்ணி இப்போ அவர் ஒரு நல்ல பிளேயர் ஆகினதுக்கு மெயின் காரணமே சென்னை எஃப்சி தான் ஸோ அவர் அப்போ சொன்ன ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளப் எப்படி இருந்தாலும் சரி நான் வந்து சென்னை எஃப்சி கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவர் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஸோ அடுத்து வந்து சாங்தே போவாரான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக அவரும் போக மாட்டார் ஏன்னா அவர் வந்து டெல்லி டைனமோஸில் ஆடினதை விட சென்னை எஃப்சியில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் அந்த கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் ஓனர்ஸ் இந்த மாதிரி ஃபேன்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு ஸோ அவருக்கு வந்து அவருக்கு என்ன வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தோ அந்த இடத்துல அவர் ஆட வைக்கிறது இன்னும் அவரை வந்து பெருசாக ஃபீல் பண்ண வைக்கிது ஸோ அதனால் அவரும் போக மாட்டார் அடுத்து வந்து எலிசாபியா ஸோ இவர் போகிறான்னு கேட்டிங்கன்னா இவரும் போக மாட்டாருங்க ஏன்னா இவர் வந்து ஃபேன்ஸோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பார் ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம டிசப்பாயிண்டான சீசன்லேயும் ஃபேன் ஃபேவரட் இவர் தான் ஸோ இவர் வந்து நிச்சயமாக போக மாட்டார் அப்படின்னும் சொல்கிறாங்க ஸோ லூசியன் கோயன் போகிறான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக போக மாட்டாருங்க ஏன்னா நம்ம தான் வந்து லூசியன் கோயனை மும்பை சிட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தோம் ஸோ அதனால் அவரும் போக மாட்டார் ப்ளஸ் ஜம்ஷெட்பூர் வந்து இந்த மாதிரி ஒரு வயசான பிளேயருக்கு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது ஸோ மெயினாக வந்து இவங்கெல்லாம் போகாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது லொபேரா வந்து ஸ்பானிஷ் ஸ்பெயின்லேருந்து ஸ்பானிஷ் பிளேஸ் கூப்பிட்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஓவன் காயில் வந்து யாரையுமே வந்து கூப்பிட்டு வரல ஸோ இவர் வந்து ஸ்குவாடெல்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் நடுவில் வந்தார் போயிட்டார் பட் லொபேரா வந்து அப்படி கிடையாது அந்த டீமையும் அவர் தான் உருவாக்குனார் ஒன்று ஒன்றத்தையும் தேடி தேடி எடுத்துன்னு வந்தார் ஸோ அதனால தான் கூப்பிட்டு போயிட்டார் ஸோ இங்கே வந்து ஓவன் காயில் கூப்பிட்டா யாரோ போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க ஸோ கிருவல்லாரவும் அப்படி தான் நிச்சயம் போக மாட்டார் ஸோ எட்வினை பற்றி உங்களுக்கே தெரியும் எட்வின் அண்ணாவை பற்றி ஸோ நாம் எட்வின் அண்ணாவுக்கு இதை பற்றி பேசவே தேவையில்ல ஏன்னா அவருக்கு வந்து சென்னை எஃப்சி தான் உயிர் அப்படின்னே தெரியும் ஸோ கிருவல்லாரோ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா கிருவல்லாரோ வந்து கோச்சை நம்ப மாட்டார் அவர் மேலே அவருக்கிட்டு அவர் இருக்க திறமையை தான் நம்புவார் ஸோ போன சீசன் நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 4-5 கேமுக்கு அப்புறம் தான் வேல்ஸ்கிஸ்னா யார் அப்படின்னு நமக்கு தெரியும் பட் ஃபஸ்ட் கேம்லேருந்து கிருவல்லாரோனா யாருன்னு கிருவல்லாரோ ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ ஒவ்வொரு கேமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சான்ஸு க்ரியேட் பண்ணது அவர் மட்டும்தான் ஸோ அதனால் கிருவல்லாரோவும் போக மாட்டாங்க ப்ளஸ் இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருவல்லாரோ சென்னை கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தேன் மும்பை சிட்டி வந்து இந்த சீசன் அதாவது சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல அட்டாக்கிங் மிட்ஃபீல்டை சைன் பண்ணுறதுக்காக கிருவல்லாரோ கூட போய் பேசியிருக்காங்க பட் கிருவல்லாரோ வந்து ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து சென்னையின் கூட கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொன்னதுனால அவர் வந்து இப்போது சென்னையின் கூட தான் இருக்க போகிறாரு அதில் டவுட்டே கிடையாது ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தர் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ்கிஸ் மட்டும்தான் ஸோ வேல்ஸ்கிஸ் போவாரா அப்படின்னா ஸோ இங்கே தாங்க வந்து நம்ம ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஒரு சோகமான விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது
ஸோ வேல்ஸ்கிஸ் போகிறதுக்கு நியர்லி 90% சான்ஸ் இருக்குங்க. ஸோ போயிட்டாருங்கிற மாதிரி தான் நிறையா பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, வேல்ஸ்கிஸ் போயிட்டால் நமக்கு யார் ஸ்ட்ரைக்கர் அப்படின்லாம் எனக்கு தெரிலங்க. பட் வேல்ஸ்கிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ முன்னாடி வந்து ரூமர்லேயும் அதை தான் சொல்லியிருந்தாங்க, வேல்ஸ்கிஸ் அதோ ஜம்ஷெட்பூர் மேனேஜ்மெண்ட் வந்து வேல்ஸ்கிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவும் அதை தான் சொல்கிறோம். ஓவன் காயலுக்கு வந்து இப்போது சென்னையில் ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேல்ஸ்கிஸ் தான். ஸோ ஜம்ஷெட்பூரும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன் ஜம்ஷெட்பூர் மட்டும் இல்லை, எல்லா ஏசர் கிளாஸுமே ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் ஜம்ஷெட்பூர் போகிறதுக்கு அவர் வாய்ப்பு அதிகம். ஸோ ஓவன் காயலுக்கும் ரொம்ப அவர் வந்து பிடிச்ச பிளேயருங்கிறதுனால ஓவன் காயல் கூப்பிட்டா போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டாக்கும் இருக்குது. ஸோ வேல்ஸ்கிஸ் வந்து போனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஸோ போகாமல் இருந்தால் அது வந்து நமக்கு நல்லது, பட் போயிட்டாருன்னா நம்ம வந்து அதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஸோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். August 4 வந்து வேல்ஸ்கிஸ் பர்த்டே. ஸோ அன்றைக்காவது ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வருமா அப்படின்னு, ப்ளஸ் வேல்ஸ்கிஸ் போகிறதுக்கு என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஃபேன்ஸ் கிளப்லேருந்து நீங்கள் நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க போடுற ட்வீட்லேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி என்ன ஆக போகுது அப்படிங்கிறத. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. ஸோ நல்ல கோச் வருவார், வெயிட் பண்ணுங்கள். இந்த சீசன் நமக்கு தாறுமாறான சீசனாக அமையும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா ஒரு லைக் கொடுங்க, மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.